நேற்று லண்டன் மாநகரில் அடித்த புயலால் மாநகரமே உறைந்து போன நிலையில் லண்டன் வாழ் தமிழர்கள் மட்டும் அந்நாட்டு பிரதமரின் வீட்டை முற்றுகையிட்டனர். காமன்வெல்த் மாநாட்டை இலங்கையில் நடத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புயலையும் இடியையும் பொருட்படுத்தாமல் முழக்கமிட்டனர் பிரிட்டன் பிரதமரின் வீட்டிற்கு முன்பாக. இந்த மாநாடு இலங்கையில் வைத்ததே முதல் பிழை. அதுக்கு பிறகு இந்த எங்கள் தமிழ் மக்களை கொன்று குவித்த இந்த ராஜபக்சம் அவனுடைய அரசாங்கமும் இந்த பொதுநலவாய மாநாட்டை நடத்துகிறார்கள் என்றால் உலக நாடுகள், மற்ற நாடுகள், அம்பத்தி சொச்ச நாடுகள் எல்லோரும் அவரை அவர் செய்த இந்த அநியாயத்தையும் ஏற்றுக்கொண்டதாக ஆகிறது. ஆகவே இந்த பொதுநலவாய மாநாட்டிலே மற்ற நாடுகள், உதாரணமாக கனடா நாடு, இப்போ மாதத்துக்கு முன்னமே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டோம், அநியாயங்கள், அக்கிரமங்கள், சுதந்திரம் எல்லாம் அங்கே மீறப்படுகிறது என்று. அதன் காரணமாக மற்றவர்கள் என்றாலும் இதை பின்பற்றி இருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசு உட்பட அனைத்து கட்சிகளும் இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பிரிட்டனில் வாழும் தமிழர்களும் தங்களது எதிர்ப்பு குரலை அதிக அளவில் உயர்த்த தொடங்கியுள்ளனர். புருஷோத்தமன், ரெட் பிக்ஸ் நியூஸ், லண்டன். அனா நகர்ல இருக்கிற அரினா அனிமேஷனோட வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர் நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணுமே தெரியாதவங்க சொல்லி தரதுக்கு நாங்க இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கிறோம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னுச்சுன்னா தைரியமாக இதுல நீங்க காலடி எடுத்து வைக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பும் வேலை வாய்ப்பும் பெற்று தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் படித்து முடிஞ்ச பிறகு அவங்கள பிளேஸ்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனிஸில் அவங்கள பிளேஸ் பண்ணுறோம்.